வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது அனுபவ ஜோதிடம் .com வழங்கும் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள். இது 45வது வகுப்பு. இப்போ சமீப பதிவுகளில் இந்த கிரக சேர்க்கையை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். சூரியனுடன் இதர கிரகங்கள் அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சந்திரனுடன் இதர கிரகங்கள் அதுவும் ஓகே. இப்போ வந்து செவ்வாய், செவ்வாயுடன் இதர கிரகங்கள் சேர்ந்தால் அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இதை தவிர எங்கே இருந்தாலும் சிக்கல் தான். வந்து 3வது இடத்தில் இருந்தால் கூட இளைய சகோதரத்துக்கு சிக்கல். அதே போல 6வது இடத்தில் நின்றால் தாய்மாமனுக்கு சிக்கல். 10வது இடத்தில் இருந்தால் அவர் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சிக்கல். 11வது நின்றால் மூத்த சகோதரத்துக்கு சிக்கல். இதெல்லாம் வந்து குறைஞ்சபட்ச டேமேஜஸ், அதனால் பரவாயில்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் வந்து இதர கிரகங்களுடன் சேர்ந்தால் அது எந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இப்போ ஏற்கனவே சொன்னபடி அந்த 3, 6, 10, 11 இருந்தால் டேமேஜஸ் குறைவு. தியரட்டிக்கலாக பார்த்தா அது நல்லது, அனுபவ ரீதியாக பார்த்தா அந்த டேமேஜஸ் வந்து குறைவு. இதை நல்லா புரிஞ்சிக்கணும். செவ்வாய் சூரிய சேர்க்கை. இப்போ வந்து நாம் இந்த தமிழ் சினிமாவிலெல்லாம் பார்த்துருப்போம், ஹீரோ வந்து கை குழந்தையாக இருக்கும்போது வில்லன் ஏதோ கெடுதல் பண்ணியிருப்பார், அதுக்கு 20 வருஷம் கழித்து வந்து ஹீரோ பழி வாங்குவார். அப்படி இந்த சூரிய செவ்வாய் சேர்க்கை என்பது வந்து நாட்பட்ட குரோதத்தை கொடுக்கும். இப்போ வந்து நாமெல்லாம் வந்து கோபப்படுறோம், கோபப்பட்டால் அந்த கோபம் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாறி போயிடுது. ஆனால் செவ்வாய் சூரிய சேர்க்கை இருப்பவர்களுக்கு அது மாறாது. இது வந்து அந்த சூரியனுடன் இதர கிரகங்கள் அதிலே விரிவாக சொல்லியிருப்பேன், அதை மிஸ் பண்ணவங்க பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து செவ்வாய் சந்திரனுடன் சேர்ந்தால் இதுவும் வந்து கடந்த பதிவில் கவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக செவ்வாய் ராகு சேர்க்கை. வந்து இந்த கேதுவையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஏன்னா செவ்வாய் என்பவர் ரத்தத்துக்கு காரகன், அவரோட ராகு சேரும்போது சிக்கல் வரலாம். எப்படின்னா இரத்த உற்பத்தியில் பிரச்சனை இருக்கலாம், இரத்த சுத்திகரிப்பில் பிரச்சனை இருக்கலாம், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். இப்போ வந்து இந்த செவ்வாய் என்று சொல்லும்போது இவர் வந்து பூமிகாரகன், அவரோட ராகு சேரும்போது இந்த பாம்புகள் உலவும் நிலத்தை இவர் வாங்கலாம், இல்லை இந்த நில அபகரிப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி போலி பத்திரம், அந்த போலி பத்திரத்தில் இருக்கக்கூடிய வீட்டை நிலத்தை வாங்கி அவதிப்படலாம். அது அந்த சேர்க்கை ஏற்பட்ட இடத்தை பொறுத்து பலன் மாறும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அப்புறம் அதுவே ஒரு பதிவாக போயிடும், ஸ்கிப் பண்ணி போயிடுவோம். இந்த செவ்வாய் கேது சேர்க்கை. இப்போ செவ்வாய் என்றால் கோபம், கேது என்றால் ஞானம். இப்போ வந்து இந்த செவ்வாய் கேது சேரும்போது அந்த செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு சொன்ன பலன்கள் இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் செவ்வாய் கேது சேரும்போது ஒரு கட்டத்தில் ஞானம் வரும், அதான் இங்கே டிஃப்ரென்ஸு. அடுத்தது வந்து செவ்வாய் குரு சேர்க்கை. இதை வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு கிரகமுமே வந்து உங்கள் லக்னத்துக்கு சுபர்களாகவோ ஒருவர் யோகக்காரகராகவோ அப்படி இருக்கணும், அப்போ தான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து
குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பான், ஆனால் ஒரு ஜான் அளவு நிலம் கூட இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் வந்து நிலம் வாங்க போகிறப்பெல்லாம் வந்து லேண்டு ஓனருக்கு துட்டை கொடுக்க மாட்டார், சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு கொடுத்துருவார், அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்தெல்லாம் ஓடும். ஒரு காலத்தில் அடைக்கலராஜ், அதுக்கப்புறம் ஆரம் வீரப்பன், இப்படி பஞ்சாயத்து ஓடும். அதெல்லாம் இந்த கேட்டகரி தான். அதே போல் ஒருத்தனுக்கு ஏக்கரா கணக்கில் நிலம் இருக்கும், ஆனால் அதில் எதையாச்சும் செய்யலான்னா பைசா இருக்காது. ஆனால் இந்த குரு செவ்வாய் இருவரும் சுவர்களாக இருந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பைசாவும் இருக்கும் லேண்டும் இருக்கும், அந்த வகையில் அது நல்லது தான். அடுத்தது வந்து செவ்வாய் சனி சேர்க்கை. இதை பற்றி அந்த பிளாக் காலத்தில் வந்து நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கேன். சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் வந்து எப்படின்னா பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்ச மாதிரி, அது தனியே இருந்தாலே வில்லங்கம், இல்லை ஒன்று சேர்ந்தால் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை என்பது அந்த 3, 6, 10, 11 தவிர வேறு எந்த இடத்தில் ஏற்பட்டிருந்தாலும் அது சிக்கல்தான். சனி செவ்வாய் சேர்க்கை என்பது ரத்தம் முழுக்க கெட்டு போயிடலாம், அங்கஹீனம் ஏற்படலாம், இல்லை இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு இலக்காகலாம், இப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன். அடுத்தது வந்து செவ்வாய் புத சேர்க்கை. வந்து செவ்வாய் என்பவர் தர்க்கத்துக்கு காரகம், புதன் என்பவர் வித்யாகாரகன். அதனால் வந்து இந்த வாதங்கள் விவாதங்கள் இந்த மாதிரி வகையில் இது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இப்போது தொலைக்காட்சி விவாதங்களில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு ஒரு பார்ட்டி ஓடும் எதிராளியை மூஞ்சில் குத்துறதுக்கு, அப்படியும் நடக்கலாம் இந்த புத செவ்வாய் சேர்க்கை. அதே நேரத்தில் புதன் என்றால் இலக்கியம், கம்யூனிகேஷன்ஸ், செவ்வாய் என்றால் புரட்சி, இந்த புரட்சிகர இலக்கியங்கள்ங்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த உடல் நல ரீதியில் பார்க்கும்போது புதன் என்று சொல்லும்போது இந்த தோல் கீழ் அண்டம் இதெல்லாம் வரும், அதனால் வந்து தீ விபத்து, அதே போல் மூட்டுக்களில் அடிபடுவது, அடுத்தது வந்து இந்த அண்டம் ஆண்களில் விதைகள், பெண்களில் ஓவரிஸ், இங்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அறுவை சிகிச்சை செய்ய நேரிடலாம். இப்போ அடுத்தது வந்து செவ்வாய் சுக்கர சேர்க்கை, இதோட ரொம்ப விசேஷமான ஒரு இது, இதை பற்றியும் நான் வந்து நிறைய எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம பிளாக்லேயோ சைட்லேயோ போய் சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் அடித்து தேடினாலே கிடைக்கும். வந்து சுக்கரன் என்றால் கில்மா, செவ்வாய் என்றால் கத்தி குத்து கொலை இதெல்லாம் வரும். இப்படி கோக்குமாக்கா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, தர்க்கத்துக்கு ஒவ்வாத உணர்வு வயப்பட்ட உறவுகள் ஏற்படும், அது கல்யாணத்தில் கூட முடியலாம், கொஞ்சம் கலாட்டா கல்யாணமாக இருக்கும். அப்படி போராடி ஒருத்தரை மணந்த பிறகும் அங்கேயும் வந்து மறுபடியும் வந்து இந்த ஊழல் சிறு பிரிவுகள், இப்போ மற்ற கிரகங்களும் பல்பு வாங்கியிருந்தால் நிரந்தர பிரிவு கூட ஏற்படலாம், அப்படி ஒரு அமைப்பு இது. இன்றைக்கி வந்து இந்த செவ்வாய் பிற கிரகங்களுடன் சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்வீப்பிங்காக பார்த்தோம். அடுத்த பதிவில் இந்த ராகு இவர் இதர கிரகங்களுடன் சேர்ந்தால் அது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.